என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவர் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பாக்கியவான் என்ற அந்த வார்த்தையில ரெண்டு வார்த்தைகள் உள்ளடங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சந்தோஷம். ஆசீர்வாதமும் சந்தோஷமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நீடித்து இருக்கணும்னு சொன்னா, அது ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய வசனத்தின்படி நடந்தாதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 5:8 நான் வாசிக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொதுவாக நம்ம ஒரு நாள் வீட்டை விட்டு புறப்படும் போது நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு ரொம்ப நீட்டாக வெளியே வருவோம். வெளியில் இருக்கிற அந்த சுத்தம் வேறு, இருதயத்தில் இருக்கிற சுத்தம் வேறு. இருதயத்தில் இருக்கிற அந்த சுத்தம் இருக்கு பாருங்களேன், இதை தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆன்மீக சுத்தம் அதுதான். வெளியில் ஒருவேளை ஒரு மனுஷன், ஒருவேளை அவன் அழுக்காக இருக்கலாம், வேலை செஞ்சு அவன் கைகள்லாம் அவன் உடம்பெல்லாம் கரைகளோடு கூட இருக்கலாம், அழுக்கு படிந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் நம்ம ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கிறவங்கள ரொம்ப உயர்த்தி மதிப்பிடுவோம். ஆனால் வேலை செஞ்ச ஒரு தொழிலாளியை நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு எப்படி பார்க்குறாரு தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் இருக்கா அப்படின்றது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குற பிரகாரமாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்மளை நம்ம பார்க்க கற்றுக்கொள்வோம். ஏசாயா 6:6 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே செல்லுகிறார். அது வரைக்கும் எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்ன ஏசாயா தீர்க்கன் 6:6 வரும்போது அங்கே தேவாலயத்தில் வந்து ஆண்டவருடைய அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்க்குறார். தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நான் என் கண்கள் கண்டதுன்னு சொல்கிறார். அப்போது அவர் தான் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். நான் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார். அப்போதான் ஏசாயா எனக்கு ஐயோ, நான் என்னுடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்று சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கண்ணாடியில், அதாவது வேத வசனமாகிய கண்ணாடியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் இன்றைக்கி சீர்தூக்கி பார்ப்பீங்களா? ஒருவேளை உண்மையாகவே இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? இருதயத்தில் பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்கிறோமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் பரிசுத்தமானவர். உலகத்தில் எந்த கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் நான் பரிசுத்தர் என்று சொன்னதே கிடையாது. உலகத்தில் நான் முன்மாதிரி என்று சொன்ன எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கலாம், ஆனால் யாருமே நான் பரிசுத்தர் என்று சொன்னதே கிடையாது. ஆனால் இயேசு சொன்னார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் சொல்ல முடியும்? பரிசுத்தர் ஆராதிக்கிற கூட்டமாகிய நீங்களும் நானும் அவரை போல மாறணுமே, அவரை போல பரிசுத்தமாக வாழணுமே. வெளியில் ஒருவேளை பரிசுத்தமாக வாழ்வதைப் போல நடிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் நமக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா என்பதை சற்று பரிசோதித்து பார்ப்போம். எபிரேயர்களின் நிருபத்தில் கூட நம்ம 12:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவங்க தான் சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதுனால அவங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, இருதயத்தில் அந்த சுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு எங்கேயாவது ஒரு அழுக்கு பட்டுருச்சுன்னா இப்படி யோசிப்போம். நான் உடுத்தியிருக்கிற என்னுடைய உடையில் ஒரு சின்ன அழுக்கு பட்டுருச்சுன்னா உடனே அதை சரிப்படுத்த தொய்க்க எவ்வளவு வேகமாக முயற்சி எடுப்பேன் இல்லையா? அதை விட வேகமாக இருதயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சிந்தையில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டால் உடனே சரி செய்வதற்கு தீர்மானம் செய்வோம். உடனே ஆண்டருடைய சமூகத்தில் போய் அதை பரிசுத்தப்படுத்தி கொள்ள இன்னைக்கு ஆண்டர்கிட்ட கேட்போம். இன்னைக்கு ஆண்டர் அதை தான் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக வாழுவோம். உலகம் நம்மளை பார்த்து பரிகசிக்கும். உலகம் உங்களை வந்து பாக்கியவான்னு சொல்லாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டர்கிட்ட கேட்போம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தாங்களே, நானும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபத்தாங்கன்னு கேட்போம். ஜோம் இல்லாமா? தகப்பனே, பரிசுத்தரை ஆராதிக்கிற நாங்கள், பரிசுத்தரை குறித்து பேசுகிற நாங்கள், பரிசுத்தரிடத்திலே ஜெபிக்கிற நாங்கள், பரிசுத்தர் தான் எங்கள் கடவுள் என்று சொல்லுகிற நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எத்தனை கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அதுதான் உங்கள் சித்தம் என்று வாசிக்கிறோம். நாங்களும்
இருதயத்திலும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை தங்கியிருக்கட்டும். பரிசுத்தமாய் வாழட்டும். உம்மை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் என்ற ஒன்று அவசியம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பரிசுத்தத்திலே வளர உதவி செய்யும். வாழ்நாள் எல்லாம் எல்லையெல்லாம் பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.